ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இத பத்தின தெளிவான விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பத்தின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றது எங்கிறத தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க இந்த வீடியோட எண்ட்ல நாங்க கொடுத்துருக்கோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் சார்பில் ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், ஐடி கோஆர்டினேட்டர், டெஸ்டிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் ஆகிய பதவிகளுக்கு தான் காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 காலி பணியிடம் இருக்கு. இதில் வந்துட்டு ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கான பணியிடம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் இருக்கு. ஐடி கோஆர்டினேட்டருக்கு 16,500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கான பணியிடம் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் அலுவலகத்தில் கிடைக்கும். டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு துணை இயக்குனர் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலம் அலுவலகத்தில் தான் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வி தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ, எம்சிஏ, பிஇ, பிடெக், மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து தகுதியானவங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்குக்கும் ஐடி கோஆர்டினேட்டருக்கும் 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட்டுக்கு 45 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான், அதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு அமையும். உங்களுக்கான பணியிடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுவும் நாகர்கோவில் பகுதியில் வந்துட்டு வழங்கப்படுது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அப்படி இல்லாட்டி நேர்லேயோ போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், கிருஷ்ணன் கோயில், நாகர்கோவில், 629001, கன்னியாகுமரி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இல்லையா உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அது மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். dphkkmngl@gmail.com இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லாட்டி இமெயில் மூலமாக அனுப்பி வைங்க, அப்படி இல்லாட்டி ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் இப்படி ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் வேணுங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. அப்படியே எங்கள் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.